6 மாதம் குழந்தையாக தமிழ் திரையுலகில் உதிச்சு சத்தமே இல்லாமல் 30 வருஷமாக நடித்து சாதிச்சுக்கிட்டு இருக்க நடிகையை தெரியுமா? இவங்க சென்னையை சேர்ந்த நடிகை தனலட்சுமி. 70-க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்க தனலட்சுமி சமீபத்தில் கொடுத்திருந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே நடிக்க தொடங்கினவன். அப்போ வால்டர் வெற்றிவேல் படத்தில் சத்யராஜ் சுகன்யாவுக்கு மகளாக நடிக்க குழந்தை தேவைப்பட்டுச்சு. என் உறவினர் மூலமாக எனக்கு அந்த கதாபாத்திரம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வால்டர் வெற்றிவேல், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இன்பா, ஜாம்பவான், சத்ரபதி, பிரியமுடன் உள்ளிட்ட 15-க்கும் மேலான படங்களில் பெரிய நடிகர்கள் கூட குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கேன். 6 வயசில் குழந்தை நட்சத்திரமாக மங்கை சீரியலில் அறிமுகமான அப்போ இருந்தே சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அப்பா அம்மா சினிமா துறையில் பயணிக்க எனக்கு ஊக்கம் அளித்தாங்க. நடிச்சுக்கிட்டே கல்லூரியில் எம்எஸ்சியும் படித்து முடித்தேன். பூவே பூச்சூடவா சீரியலில் ஹீரோயினாகவும் யாரடி நீ மோகினி சீரியலில் வில்லியாகவும் 30 வருஷங்களில் 70-க்கும் அதிகமான சீரியல்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிப்பு பயணத்தை தொடர்ந்திருக்கேன். 2020 எனக்கு திருமணமும் ஆச்சு. கணவர் சிவா தொழிலதிபர். அவர் எனக்கு நண்பராக இருப்பதால் என்னோட நடிப்பு உலகத்துக்கு இன்னும் உற்சாகம் கிடச்சிது. எத்தனையோ இன்னல்களை சந்திச்சிருக்கேன். எதுக்குமே பின்வாங்காமல் திறமையை முன் வச்சு நல்ல மனிதர்களோட ஒத்துழைப்போட பயணம் பண்ணிகிட்ருக்கேன். திரைப்படங்களில் வாய்ப்பு வருது. திரைப்படங்களில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எடுத்து முடிச்சிடுவாங்க. அதில் நடிக்க எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் சீரியல் அப்படி இல்லை. ஆண்டு கணக்கில் நீடிச்சுக்கிட்டே இருப்பதால் சீரியல் எனக்கு பிடிச்சிருக்கு. நமக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு யார் சொல்கிறதையுமே காதில் வாங்காமல் நம்ம வேலையை சரியாக செஞ்சால் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். இதை நான் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதனால தான் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நடிப்பை தொடர்ந்துட்டுருக்கேன்னு தெரிவிச்சிருக்காங்க தனலட்சுமி.